உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் எடுத்துடுறீங்க கஸ்டமர் கிட்டும் ஒரு வாங்குறீங்க எப்படி வந்து பார்த்தா இந்த நிறுவனம் இயங்க முடியும் பெங்களூர்ல இன்ன வரைக்கும் நான் நாற்பது ரூபாச்சாங்களா இன்னும் அதை நாற்பது ரூபா தான் தராங்க அதை ஏன்னு கேட்டால் அதை கற்று நீங்கள் கேட்காதீங்க கம்பேர் பண்ணுறதா தான் நாங்களும் கம்பேர் பண்ணுவோம் முன்னாடி வந்து ஒரு டெலிவரி சார்ஜஸ் வந்து கஸ்டமர் வந்து இருபத்தஞ்சு ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த கொரோனா பீரியடை காமிச்சி அறுபது ரூபா எழுபது ரூபா எண்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க இருக்கிறவங்களே உங்களால் கவனிக்க முடியல புதுசாக நீங்கள் ஆள் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க தேவையான ஊதியத்தை கரெக்டான ஊதியத்தை தர முடிஞ்சால் அவங்களால நடத்த சொல்லுங்கள் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட்டை கழிச்சிட்டு போக சொல்லுங்கள் வீட்டுக்கு அது நாங்கள் கஷ்டப்பட்டு ஓட்டி எல்லாம் இது வேணபேரு உங்களுக்கு டச் பாயிண்ட் இல்லை அதனால் வீக்லினு சொல்லி உங்களுக்கு கட்டுன்றீங்க இது எந்த விதத்தில் நியாயம் அதான் கமெண்ட் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க யாசிங்க போனால் சூர் கிடைக்கிதுன்ட்டு இப்போ ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணி சொல்கிறாங்களா யூனிஃபார்ம் இல்லாமல் ஃபுட்டு கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாங்களாம் எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ண தன்னால் தேவையான ஊதியத்தை கரெக்டான ஊதியத்தை தர முடிஞ்சால் அவங்களால நடத்த சொல்லுங்கள் இல்லைனா மேனேஜ்மெண்ட்டை கழிச்சிட்டு போக சொல்லுங்கள் வீட்டுக்கு ஜி இப்போ நான் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ண பூஸில் வந்து ஒரு ஆர்டருக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா வந்து தேர்ட்டி சிக்ஸாக மாற்றினாங்க அதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபைவாக மாற்றிட்டாங்க இப்போது அதெல்லாம் போக எல்லாத்தையும் குறைச்சி ஒரு ஆர்டருக்கு வந்து பதினஞ்சு ரூபான்னு கொடுத்தாங்க அதாவது மினிமம் மினிமம் அமௌண்ட்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே பதினஞ்சு ரூபா அதுமாரி கொடுத்தாங்க நாங்களும் வந்து போயிட்டு இருந்தோம் சரி எதுவும் பிரச்சனைலாம் பண்ணல அதுக்கப்புறமா எல்லோரும் வந்து ஒழுங்காக தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போது மேற்கொண்டு இப்போ என்ன பண்ணாங்கன்னா நாலு கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபா ஆகிட்டாங்க ஏன்னா பெட்ரோல் வெளிலலாம் ஏறி போச்சு இப்போ யாராலையும் ஓட்ட முடியாது நான் சேர்ந்த புதுசில் வந்து பெட்ரோல் விலை வந்து ஐம்பத்தெட்டு ரூபாய் இப்போ எண்பத்தி நாலு ரூபா விற்கிது இப்போ எண்பத்தி நாலு ரூபாய் நாங்கள் வந்து எப்படி எங்களுக்கு கட்டுப்படி ஆகும்னு இவங்க நினச்சி இதை குறைக்கிறாங்கன்னு எங்களுக்கே புரியல எல்லாருமே வந்து ஒரு ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் ஓட்டுறாங்க எல்லோரும் வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் தான் மேக்ஸிமம் டிகிரி ஹோல்டர்ஸ் தான் ஓட்டுறாங்க வெளியில் போனால் வந்து ஒருத்தர் கீழே வந்து கை கட்டி வேலை பண்ணும் இதில் வந்து ஃப்ரீடமாக வேலை பார்க்கலாம் புரியுது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இல்லை எல்லாருமே வேலை பார்க்குறாங்க மற்றபடி இதில் யாரும் வந்து கட்டாயத்தின் பேரில் தான் வந்து வேலை பார்க்கணும்னு ஒரு அவசியத்தால் வேலை பார்க்குறாங்க யா யாருமே வந்து இது பண்ணணும்லாம் வேலை பார்க்கல அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ புது புது ஆளெல்லாம் எடுத்துகிட்டு பழைய ஆளெல்லாம் வந்து பழைய ஆள் நிறைய அவங்க கரெக்டான பே அவுட் கேட்குறாங்கன்ட்டு பழைய ஆளுக்கு இப்போ புது ஆள் ஜாயின் பண்ணுறோன்னா அவங்களுக்கு தெரியாது எவ்வளோ நேரம் ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து நம்ம கம்மியான பே அவுட் வேலை பார்க்குறோன்னே புரியும் ஆனால் பழைய ஆளுங்களுக்கு தெரியும் இது ரொம்ப கம்மியான பே அவுட்டு அப்படின்ட்டு இப்போ நாங்கள் வந்து வாரம் ஒரு ரூபா சம்பாதிச்சோன்னா அதில் மூவாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோலே போட்டோன்னா நாங்கள் மூவாயிரூபா தான் எங்கள் கையிலே வரும் மாதம் பன்னெண்டாயிரூவா நாங்கள் வேலை பார்த்து வண்டி தேயமானம் இருக்குது அப்போது ஒரு ஆளுக்கு ஒரு மந்த்லி சாலரீன்றதே வந்து ஒரு ரூபா தான் வரும் இதில் வந்து எங்களுக்கு டென்யூர் இன்சென்டிவ்னு ஒன்று கொடுத்தாங்க இப்போ ஒன் இயருக்கு மேலே வேலை பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ மந்த்லி வந்து ரூபாய் ஆயிரத்தி அது மாதிரி கொடுத்தாங்க இப்போ அது வந்து நாங்கள் வண்டி தேயமானத்துக்கு இருந்தோம் இப்போ அதுவும் இப்போ கிடையாது வண்டி தயமானன்றதே இப்போ இப்போ நாங்களே எங்கள் சொந்த காசு போட்டு வண்டி தயமானத்தை நாங்கள் ரெடி பண்ணால் தான் உண்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் நாங்கள் என்ன கேட்குறோம் எங்களுக்கு வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு நீங்கள் பதினஞ்சு ரூபா கொடுத்தீங்களா அதே கொடுத்தா கூட ஓகே தானே எல்லாருமே அந்த இதில் தான் இருக்காங்க இப்போ வந்து நாங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் போய்ட்டு ரிட்டன் ஜோனுக்கு வரணும்னா அஞ்சு கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ஒரு கிலோ அஞ்சு அஞ்சுருவான்ட்டு அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தஞ்சு ரூபா தருவாங்க இப்போ அதுவும் கிடையாது இப்போ நாங்கள் பத்து கிலோமீட்டர் போனோம்னா பத்து கிலோமீட்டர் திருப்படியும் எங்களுக்கு ஜோனுன்னு ஒன்று இருக்கும் இப்போ க்ரோமேட் சொன்னால் நாங்கள் க்ரோமேட்டில் மட்டும் நாங்கள் ரிட்டன் வரணும்னா அந்த ரிட்டனை வந்து ஜோனு தான் நாங்கள் சும்மா தான் வரணும் இப்போது பத்து கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு பத்து கிலோமீட்டருக்கு வந்து ஒரு எழுபது ரூபாய் போனால் இப்போ நாங்கள் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து அந்த கிலோமீட்டருக்கு போயிட்டு வரோம்னா பத்தும் பத்தும் இருபது கிலோமீட்டர் ஆகுது அப்போ எங்களுக்கு நஷ்டம் தானா அது அதை நாங்கள் எப்படி பார்க்க முடியும் அதை தான் இங்கே எல்லாருமே இப்போ அதுக்காக தான் போராடுறாங்க இப்போ இப்போயே டெம்பரரியா நிறைய பேர் ஐடியெல்லாம் பிளாக் ஆகிடுச்சு ஏன்னா அவங்களாம் வந்து போராடுறாங்கல்ல ஆனால் இந்த சூழ்நிலையும் புதுசாக சேர்ந்த ஒரு ரெண்டு மூணு பேர் ஆர்டர் பார்த்து தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை தெரியாது தெரியாததால அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு த்ரீ இயர்ஸாக நான் வந்து ஒர்க் பண்ணுறேங்க ஸ்விக்கியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க ஒரு ஃபஸ்ட்டு மெயிலு கஸ்டமர் டச் பாயிண்ட்டு ரெஸ்டாரண்ட் டச் பாயிண்ட்டுலாம் வச்சுருந்தாங்க இப்போ அதில் என்ன பண்ணாங்க படிப்படியாக குறைக்க ஆரம்பித்தாங்க சரி நாங்கள் அவங்க கஷ்ட சுகியுடைய நிர்வாக கஷ்டத்துக்கு நாங்களும் ஒத்துழைப்பு பண்ணிணோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து இப்போ ஃபேஸிக்கிலே அடிப்படையாக இருக்கிறதுலையே நாங்கள் ஒர்க் பண்ணாலும் பெட்ரோல் போட்டு நீங்கள் ஓட்ட முடியாத அளவுக்கு எங்கள் நிலமைக்கு எங்களை கொண்டு வந்துட்டாங்க அதனால் எங்களால் இப்போ ஒர்க் பண்ணணுமா வேணாமாங்க ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறனால எங்களால் முடியல அன்றாடம் நாங்கள் வந்து ஓட்டி ரொம்ப கஷ்டப்படுறோம் என்ன சொல்கிறாங்க இன்னும் வருங்காலத்தில் வந்து ஆர்டர்ஸ் நிறையா வருங்கிறாங்க நீங்களே ஒத்துக்கிறீங்க நாங்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து வானத்துலேருந்து குதிக்கலாம் பறந்து பறந்து ஆர்டர் பார்க்க முடியாது எப்பேற்பட்டான ஆளாக இருந்தாலும் இரு அதிகப்படுத்தினா கூட இருபத்தஞ்சி ஆர்டர் முப்பது ஆர்டருக்கு மேலே பார்க்க முடியாது அப்போ நாங்கள் இன்னும் இரநூறுவா பெட்ரோல் போட்டு ஐநூறுரூபா எங்களுக்கு வந்தால் தான் முந்நூறுபா கிடைக்கும் அதிகமான ஆர்டர்களை எங்களுக்கு வழங்கினாலும் நாங்கள் அதிகமான பெட்ரோலை போடும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு நஷ்டம் தான் வருமே வழியாக லாபம் வராது எங்களோடய வயிற்று அடிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம் ஏன்னா எங்களோட இதை வந்து பிடுங்காதீங்க ம ம கஸ்டமர்கிட்ட வாங்குறீங்க நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கலை கம்மியாக வாங்கறேன்னா பிரச்சனை இல்லை கஸ்டமர்கிட்ட வாங்குறீங்க ஒரு டெலிவரிக்கு முப்பது ரூபா வந்து நாற்பது ரூபா வாங்குறீங்க ஆனால் எங்களுக்கு பாஞ்சு ரூபா கொடுக்குறீங்க எத்தனை கிலோ நாலு கிலோமீட்டருக்கு பாஞ்சு ரூபா கொடுக்குறீங்க இது எப்படி இதாக இதாகவும் அதே மாதிரி மந்த்லி இன்சென்டிவ் கட் பண்ணிட்டீங்க வீக்லி இன்சென்டிவ் வீக்லி இன்சென்டிவ் வந்து அதுக்கு டச் பாயிண்ட் வைக்கிறீங்க அது நாங்கள் கஷ்டப்பட்டு ஓட்டி எல்லாம் இது மாதிரி உங்களுக்கு டச் பாயிண்ட் இல்லை அதனால் வீக்லி இன்சென்டிவ் உங்களுக்கு கட்டுனுறிங்க இது எந்த விதத்தில் நியாயம் இத்தனை வருஷமாக அப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க இதெல்லாம் புது புதுசாக ஒரு 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 நாளைக்கு ஒரு ரூல்ஸ் கொண்டு வரீங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பேவட் மாத்திரிங்க ஒரு நாளைக்கு நானூறுவா ஒட்டு நான் இரநூத்தம்பது ரூபா பெட்ரோல் போட்டோன்னா ஒரு ஐம்பது ரூபா டீசல கூட நூறுரூவா எத்தனை போய் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு நாளைக்கு அதே மாதிரி இப்போ வந்து புதுசாக வந்து வேலை செய்கிறோம் எல்லாமே வந்து பார்ட் டைம் ஆசி அவங்க யார் லாக்டவுன் கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி வேலை செஞ்சுருந்தவங்க கொரோனாக்காக ஊருக்கு போனவங்களே எல்லாமே லா ஐடியில் பிளாக் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அவங்களுக்கு நீங்கள் ஓட்டுங்க அவங்க இவ்வளோ நாள் கேட்டுட்ருக்காங்க யாருக்குமே ஐடி ஓப்பன் பண்ணல ஆனால் இப்போ வந்து இந்த கொரோனா இந்த ஸ்ட்ரைக் எங்களோட ஸ்ட்ரைக் டைமில் வந்து அவங்களும் எல்லாேருக்கும் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து ஓட்டுங்க அவங்களுக்கு ஒரு இருபது ரூபா தரோம் இருபத்தஞ்சி ரூபா தரோம் எங்களுக்கு அதை பர ரெகுலராக எங்களுக்கு அதை கொடுத்தா நாங்களே ஓட்டிகிட்டு போகிறோம் எங்களுக்கு அந்த இது இல்லை ஒரு கேட்டால் இன்றைக்கி இன்னும் நாலு நாள் இந்த நாலு நாள் இருக்குது இந்த வாரத்தில் சனிக்கிழமை வரைக்கும் இந்த நாலு நாளுக்கு ஒரு ஆர்டருக்கு பத்து ரூபா தரான்றாங்க எதுக்கு எங்களுக்கு அந்த பத்து ரூபா எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு பழைய மாதிரி பேவேட்டாக கொடு போன வாரம் வரைக்கும் இந்த பேவேட்டை கொடு எல்லாமே கஸ்டமர் டச் வந்து எல்லாமே பண்ணி கொடு வெயிட்டிங் சார்ஜ் எதுவுமே எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ வந்து போனஸ் ரூபா தரேனாக்கா எப்படி அது ஐயா அதாவது பார்த்தீங்கன்னா வந்து டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வாங்கினாங்க கஸ்டமர்கிட்ட முப்பத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க எங்களுக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வந்து இருபதுருவா இருபது ரூபா கொடுத்தாங்க இப்போ கஸ்டமர்கிட்ட எண்பது ரூவான்னு வாங்குறாங்க எண்பது ரூபா வாங்கும்போது எங்களுக்கு எங்களுக்கே பதினஞ்சு ரூபா தராங்க மீதி பணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உழைப்பு தானே எங்கள் உழைப்பு அது இப்போ அந்த காசு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் காசு அது உங்கள் காசு இல்லை எங்கள் காசு எங்களுக்கு தரம் வந்து வந்து எல்லாம் டோட்டலாக எல்லாமே குறைச்சாச்சு இன்னும் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து படும் கேவலமாக ரேட்டிங் போடுறாங்க ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாதான் பார்த்தீங்கன்னா எதை கொடுத்துருக்காங்க அந்த ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்க்காக பார்த்திங்கன்னா அஞ்சு மாடி ஆறு மாடி ஏறி இறங்குறோம் காய்கறிங்க காய்கறி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேக்கில் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ முப்பது கிலோ போடுறாங்க எல்லாமே அவங்க லிமிட் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ போட்டிருக்காங்க ஆப்பில் ஆனால் முப்பது கிலோ நாற்பது கிலோ வருது நாங்கள் தூக்கிட்டு மேலே ஏறுறோம் கொரோனான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வீட்லேயும் போட்டிருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த வீட்டில் போய் டெலிவரி கொடுக்குறோம் எங்களுக்குன்னு குடும்பம் இல்லையா குழந்தை எல்லாமே இருக்குது இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஏ நம்ம உழைப்பாளர்களை வந்து நீங்கள் சுரண்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு தெரிஞ்சு போச்சு இவங்க ஏன்னா நாங்கள் போகிறோங்க ரோட்டில் போகிறோங்க ஆக்சிடென்ட் ஆகுதுங்க கம்பெனிலேருந்து ஒரு சப்போர்ட் இல்லைங்க எங்களுக்கு இந்த நேரம் சப்போர்ட் மணிமா இல்லையா ஆஃபீஸ்னு வரதில்ல மேனேஜர் இருக்காங்க அங்கே மேனேஜர் யாருனே தெரியாது எங்களுக்கு தெரியும் ஓனரே தெரியாது எங்களுக்கு மேனேஜர் யாரும் தெரியாதா அப்போ மெசேஜ்னு போடுறாங்க நேற்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை மெசேஜ் போட்டிருக்காங்க எங்களுக்கு நாங்கள் இத்தனாலும் வேலை இருக்கோம் ஒரு வாரமாக ஆச்சு இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்களே ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்களா பசங்க இத்தனை பேர் இருக்காங்க எதை பாருங்க ஒரு ரூபாய் கேட்கல நேற்று பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஆர்ப்பாட்டம் ஏற்பட்டோம்னு நாங்கள் இன்னொன்று ஃப்ரேங்காகவே கேட்குறேன் புதிய தலைமைகளில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாஷ் மியூஸ் போட்டிருந்தாங்க பதினஞ்சு ரூபா நாங்கள் கொடுக்கல நாற்பஞ்சு ரூபா கொடுத்துருக்குன்னு சத்தியமாக நீங்கள் நாற்பது ரூபா தரீங்க இல்லைன்னு சொல்லலை பன்னெண்டு கிலோமீட்டருக்கு நாற்பது ரூபா தரீங்க அது யாராவது அவங்களா ஒத்துக்க முடியுமா கேளுங்க பன்னெண்டு கிலோ நாற்பது ரூபா தராங்க நீ நாற்பது ரூபா தரலன்னு நாங்கள் சொல்லவே இல்லை ஃபஸ்ட்டு நாற்பது ரூபா டெலிவரி சார்ஜ் ஸ்டார்டிங்கில் கம்பெனியாக இருந்துச்சு நாற்பது ரூபா கொடுத்தாங்க இப்போ இங்கே எப்படி வாயில் நாற்பது ரூபா வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் போனால் நாற்பது ரூபா வருது இதில் ஃபஸ்ட்டு மைல் லாஸ்ட் மைல் கஸ்டமர் டச் பாயிண்ட்டு இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் மூணு மாடியில் இருக்கீங்க நாங்கள் லிஃப்ட் இருக்காது அந்த மூணு மாடியில் எத்தனை படிக்கட்டு இருக்கும் சொல்லுங்கள் நீங்களே ஏறி இறங்குறோம் நாங்கள் அந்த ஒரு டெலிவரியும் பார்க்கல எல்லா டெலிவரியும் பார்க்கணும் எங்களுக்கும் கால் வலி எல்லாமே இருக்குது குடும்பம் இருக்குங்க ரேஷன் கடையில் போனால் சோறு கிடைக்குன்னு சொல்கிறாங்க எல்லாமே அதாவது கமெண்ட் சொல்கிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க ரேஷன் கடையில் போனால் சோறு கிடைக்குதுன்ட்டு எல்லாமே இருக்குது ஸ்கூலில் படிக்க வைக்கணும் வாடகை கொடுக்கணும் வண்டி டியூ கட்டணும் வண்டி தேய்மானம் இருக்குது நாங்கள் வாங்குகிற இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாவில் பெட்ரோல் போட்டு எப்படி ஓட்டுறது இது வந்து அவங்க பதில் சொன்னாங்கன்னா போதும் எங்களுக்கு நீ எண்பது ரூபா வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா வந்து பதிஞ்சுருவா கொடுக்குற ரூபா வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கரெக்டாக கொடுத்தேன் முப்பது ரூபா கொடுத்த அப்போ என்ன கணக்கு இது நாங்கள் யார்கிட்ட கேட்குறது அதாவது கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விகி அவங்க ஓனர் வந்து மூணு பேர் இருக்காங்க மூணு பேரை பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுவரையும் பார்த்ததில்லை அவங்க எங்களை பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது பார்ட்னர்னா டெலிவரி பார்ட்னர்ன்றாங்க டெலிவரி பார்ட்னருக்கு என்ன அர்த்தம் நீங்கள் பார்ட்னர்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போ பார்ட்னர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் தருவாங்களா நாங்கள் எதுவுமே ஷேர் கேட்கல எங்களுக்கு டெலிவரி அமௌண்ட்டு தான் கேட்குறோம் நீங்கள் அதுலேயும் கொள்ளடிக்கிறீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பத்து நிமிஷம் லேட்டானும் சரி காமனாக லேட்டாகும் சரி அதுக்கு பெனால்ட்டி ஒருத்தவங்க லீவு போட்டானு வச்சிக்கிங்களேன் அதுக்கு வந்து இன்சென்டிவ் வரது கேட்டால் பார்த்தீங்கன்னா அது அது ஒரு காரணம் சொல்கிறாங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எடுத்துங்கன்னா எங்களுக்கு வந்து வயிற்று நாங்கள் என்ன சாப்பிட்றது இப்போ வந்து நிறுவனம் வந்து நட்டத்தில் போகுதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி சாத்தியமாக முடியும் ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்டும் முப்பது பர்சன் எடுத்துடுங்க கஸ்டமருக்கிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருவாயை வாங்கிக்கிறீங்க அப்படின்னும் போது எப்படி வந்து பார்த்தா இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நட்டத்தில் இயங்க முடியும் இப்போ நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னே பார்க்கும்போது நான் ஒரு ஆர்டர் எடுக்கிறேன் எனக்கு ஒம்போ ஒம்போது வரைக்கும் வந்து அசைன் ஆகுது பத்து மணிக்கு வந்து பார்த்தீங்கனாச்சு அந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு நான் நாலு கிலோமீட்டருந்து வரேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கி வேறு யாரும் பிக் பண்ணி சொல்லிட்டாங்க ஆனால் நான் அப்பயும் பார்த்தீங்கன்னாச்சு நிறைய ஆர்டர் இந்த மாதிரி நடக்குது அதே மாதிரி பார்த்தா ஆர்டர் சொல்லிட்டு ஒரு ஏழு கிலோமீட்டர் போகிறோம் ஏழு கிலோமீட்டருக்கு ஒரு 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 அமௌண்ட் தரா தராங்க அதில் அந்த ஏழு கிலோமீட்டர் தாண்டி ஒரு மூணு கிலோமீட்டர் போகும்போது அங்கேருந்து பத்து ரூபாய் தான் தராங்க அப்படின்னும்போது இந்த நிறுவனத்திற்கு நிறைய தான் அடிக்கிறாங்க இது எப்படி புரிஞ்சிக்கிறது ஒன்றுமே செய்ய முடியல இந்த போராட்டம் வந்து ஏழு நாளாக இன்னையோட ஏழாவது நாள் இது நாங்கள் நேற்று கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி பேசும்போது அவங்க சென்ட்ரல் டீம்லேருந்து பேசுனேன் மற்ற எதுவும் நீங்கள் கம்பைன் பண்ணி பேசாதீங்க பெங்களூர்ல இன்ன வரைக்கும் நான் நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபான்னு ஆரம்பிச்சாங்களா இன்ன வரைக்கும் அதை நாற்பது ரூபா தான் தராங்க அதை ஏன் கேட்டால் அதை கற்று நீங்கள் கேட்காதீங்க கம்பேர் பண்ணுறதா தாந்தா நாங்களும் கம்பேர் பண்ணுவோம் அந்த கம்பேர் பண்ணுறதுலாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுதான் நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு கொடுங்க ஆர்டர் லோவாக இருக்குன்றாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வருதுன்றாங்க அது ஆர்டர் இல்லாமல் எப்படி வரும் அது அதை தான் நாங்கள் கேட்குறோம் அதை கேட்டால் அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க இந்த இது தான் செய்யுங்க இல்லைனா செய்யாதீங்க ரேப்பிடோ ஷேடோ கான்ஸ் எல்லாத்துலேயும் ஆள் எடுத்து அதில் அவங்களுக்கு ஆர்டர் அசைன் பண்ணுறாங்க அப்போ நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எதுவுமே தரமாட்டறாங்க அவங்களுக்கு ஒரு ஆர்டர் இருபது ரூபா எக்ஸ்ட்ரா தராங்க ரேப்பிடோலையும் சரி ஸ்விகிலையும் சரி யூனிஃபார்ம் போடாமல் நீங்கள் ஆர்டர் கொடுங்க இது வரைக்கும் எங்கள் ரெஸ்டாரண்ட்லேயும் யூனிஃபார்ம் இல்லாமல் ஃபுட்டு தந்ததே கிடையாது இப்போ ஸ்விகிலேருந்து கால் பண்ணி சொல்கிறாங்களா யூனிஃபார்ம் இல்லாமல் ஃபுட்டை கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாங்களாம் எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணோம் இத்தனை நாள் அவங்க அப்போ எங்கள் சைடில் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஈஸியாகவே அப்ளை பண்ணி ஈஸியாக சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் இசேவில் அப்ளை பண்ணால் ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது நானும் நாலு நாள் இசேவில் அப்ளை பண்ணுறேன் ஒரு ஃபோன் கால் வரல எங்களுக்கு வந்து நேற்று வரைக்கும் கமிஷன் ஆஃபீஸ் போனோம் அங்கே வந்து அவங்க சைட்லேருந்து சென்ட்ரல் கான் இதுவில் பேசினாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஐபிஎல் ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயிரரூவா நாங்கள் எக்ஸ்ட்ரா தரோம் பார்ட் டைமருக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா தரோம் அப்படின்றாங்க அதை தரத்துக்கு நாங்கள் ஆர்டர் பேவட் பழைய பேவ் தாங்கன்னு தான் கேட்குறோம் அதை தரமாட்டேன்னு சொல் அதை தரேன்னு சொல்ல மாட்டேன்றாங்க நாங்கள் ஆயிரரூவா எக்ஸ்ட்ரா தரோம் ஐபிஎல் வரைக்கும் ஐபிஎலுக்கு அப்புறம் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஆனால் நாங்கள் அமௌண்ட் தருவோன்னு இன்னி வரைக்கும் யாரும் அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க இப்போ நாங்கள் ஸ்ட்ரைக் நடத்தோன்னா தினைக்கும் வெள்ளிக்கிழமும் ஸ்ட்ரைக்கு வெள்ளிக்கிழமை ரூபா கொடுத்தாங்க சனிக்கிழமை பாஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா போனஸ் நேற்று பத்து ரூபா இன்றைக்கி இருபது ரூபா தரேன்னு சொல்லி போகிற இது பண்ணுறாங்க அது எக்ஸ்ட்ரா போனஸ் போல் உனக்கு பேமெண்ட்டு இவ்வளோ தந்துட்றேன் ஃபர்ஸ்ட்டுமே லாஸ்ட் மாரிலேயே காசை கொடுத்துட்றேன் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தாராளமாக பார்த்துட்டு போகணும் இது வந்து எங்களுக்கு அவசியம் இல்லை குடும்பத்தை முன்னெல்லாம் மந்திரி இன்சென்டிவ் பத்தாயிரம் கொடுப்பாங்கண்ணா பத்தாயிரம் கொடுத்தா வீட்டுக்கு வாடகைங்க போயிடும் ரூமில் வந்து தான் இங்கே வாடகை போயிடும் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு இப்போ அதையும் எடுத்துகிட்டு எடுத்து நாங்கள் தான் நிற்கிறோம் இருந்து நாங்கள் ரிஸ்க் தான் வேலை பார்க்கணும் ரிஸ்க் எடுத்து இல்லாமல் வேலை பார்க்கல ஃபுட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிணா அஞ்சு நிமிஷம் நான் கஸ்டமர் விலைக்கு போகணும் உரிச்சுன்னா எங்களை கேள்விக்குறாங்க கேட்டு ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படிங்கும் போது நான் ட்ராஃபிக்லாம் மதிக்காமல் தான் போய் ஆகணும் வேறு வழி எங்களுக்கு இல்லை ஸ்பீடாகவும் போய் ஆகணும் அப்போ என் உயிரை பதி பையை வச்சு தான் அந்த வேலை பார்க்குறோம் எதுக்காக வேலை பார்க்கணும்னா என் குடும்ப கஷ்டம் நான் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேன் என் குடும்ப கஷ்டத்துக்கு தான் வேலை பார்த்துட்டு அப்படி அப்படிங்கிறத இப்போ ஒரு அஞ்சு ரூபாய்க்கு என்னென்ன பண்ண முடியும் பேமெண்ட் ரொம்ப லோனா இதை கொஞ்சம் மாற்றினானா பெட்டராக நாங்கள் வேலை பார்த்துட்டு போவோம் எவ்வளோ ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் பார்த்துட்டே இருப்போம் நாங்கள் வந்து சுக்கியில் வேலை செய்கிறவங்கள தடுக்கிறோன்னு சொல்கிறாங்க அது வந்து தப்பு அதாவது புதுசாக வரவங்களுக்கு விஷயம் தெரியாமல் ஆர்டர் பார்க்குறாங்க அது உனக்கும் சேர்த்துதான்பான்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அவங்க இன்றைக்கி ஒரு நாள் வேலை செய்கிறாங்க பத்து நாள் வேலை செய்கிறாங்க ஏதோ ஸ்கூல் லீவுக்கோ லாக்டவுனுக்கோ போகிறாங்க அவங்க திரும்ப போயிடுவாங்க நாங்கள் கேட்குறது ஃபேஸுக்கு அடிப்படைக்கு தான் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறோம் அதனால் யாரையும் அடிக்கிறது இல்லை யாரையும் நாங்கள் எதுவும் பேசுகிறது கிடையாது இதை வந்து தப்பாகவே வந்து மக்கள் மத்தியிலே நீங்கள் கொண்டு போகிறீங்க அது எல்லாருக்குமே தப்பு சுகி நிர்வாகத்துக்கும் தப்பாக தான் வரும் ஏன்னா சுகி ஆளுங்க வந்து மற்றவங்களும் அடிக்கிறாங்க ஆர்டர் பார்க்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு கஸ்டமரும் தப்பாக எடுத்துக்குவாங்க அதனால் அந்த மாதிரி நீங்கள் மனப்போக்கு போகாதீங்க யாரும் அந்த மாதிரி நாங்கள் அடிக்கவும் இல்லை வைக்கவும் இல்லை ஆர்டர் பார்க்காதீங்கன்னு தான் நாங்கள் சொன்னோமே உங்களுக்கு மற்றபடி எந்த தவறும் நடக்கலை முன்னாடி வந்து ஒரு டெலிவரி சார்ஜஸ் வந்து கஸ்டமர் வந்து இருபத்தஞ்சு ரூபா தான் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த கொரோனா பீரியடை காமிச்சு அறுபது ரூபா எழுபது ரூபா எண்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க இதில் வந்து மாடி மேலே கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடாது மேலேயும் நிறைய கம்ப்ளைண்ட் வருது அப்படி இருந்தோம் நாங்கள் இந்த டைமில் எங்கள் கஷ்டமான காலத்துலேயும் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணோம் ஆனாலும் எங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் கிடச்சிது பதினஞ்சு ரூபா இருபது ரூபா ஃபஸ்ட்டு மைல் வந்து ஆறு கிலோமீட்டர் போடுறாங்க ஆறு கிலோமீட்டர் சும்மாவே போக முடியுமா பெட்ரோல் யார் தாரா பெட்ரோல் வந்து இப்போ எண்பத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க அப்போது ஸ்விக்கி வந்து எதுவுமே கேர் பண்ணாமல் இன்னும் இரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் ஆள் எடுக்கிறேங்கிறாங்க புரியுதா அப்படிங்கிற கட்டத்தில் இருக்கிறவங்களே கவனிக்கலனா உங்களுக்கு எதுக்கு புதுசாக ஆள் இருக்கிறவங்களே உங்களால் கவனிக்க முடியல புதுசாக நீங்கள் ஆள் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க அதனால் இருக்கிற எங்களை முதல்ல நீங்கள் வந்து கேர் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ஒழுங்கான ஊதியத்தை தாங்க நீங்கள் ஆள் எடுங்க எடுக்காமல் போங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டை ஒழுங்காக கொடுங்க இல்லைன்னா ஸ்விக்கியை மூடிவிட்டு வேறு எதுவும் போங்க நாங்கள் சொமட்டோ எவ்வளோ நிறுவனமும் இருக்குது நிறைய நிறுவனம் இருக்குதா நிறுவனம் பேர் சொல்ல விரும்பலை அங்கே விரும்பு போயிடுவோம் இல்லைனா ப்ரைவேட் கம்பெனியோ அவ்வளோ இருக்குது ஓனாக கூட கடை கூட வச்சுக்கிடுவோம் இதே நாங்கள் நம்பிக்கை இருக்கணும்னு அவசியம் இல்லையே எங்களுக்கு தேவையான ஊதியத்தை கரெக்டான ஊதியத்தை தர முடிஞ்சால் அவங்களால நடத்த சொல்லுங்கள் இல்லைனா மேனேஜ்மெண்ட்டை கழிச்சிட்டு போக சொல்லுங்கள் வீட்டுக்கு